தமிழக முதல்வர் ஜெயலலிதா நடிகர் பார்த்திபனுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றது. முதல்வருக்கு திரையுலகை சேர்ந்த பலர் வாழ்த்து தெரிவித்த நிலையில நடிகரும் இயக்குநருமான பார்த்திபனும் வாழ்த்து கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில பார்த்திபனோட அந்த வாழ்த்து கடிதத்துக்கு முதல்வர் ஜெயலலிதா இப்ப நன்றி கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதுல முதல்வர் ஜெயலலிதா என்ன சொல்றாங்கன்னா, அன்பார்ந்த திரு பார்த்திபன் அவர்களுக்கு அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2016 எனது தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்றமைக்கு என்னை பாராட்டி தாங்கள் அனுப்பிய வாழ்த்து கடிதத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் நான் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஊக்கம் அளித்திடும் தங்களின் பாராட்டுகளுக்கு எனது நன்றி. தங்கள் அன்புள்ள அப்படின்னு ஜெயலலிதா கடிதம் அளித்திருக்காங்க. இந்த கடிதத்தை ரிசீவ் பண்ணியிருக்காரு பார்த்திபன். உடனே சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிற அவரு இந்த கடிதத்தை உடனே ஒரு போட்டோ எடுத்து அதை அப்படியே Facebookல போட்டு பின்வருமாறு கமெண்ட் பண்ணியிருக்காரு. கபால்னு ஒரு மகிழ்ச்சி தபால் கண்டதும் வாழ்த்துக்களோடு என் விண்ணப்பம் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு கூடுதல் ஏற்பாடு செய்யுங்கள் என்பதே. மணி யோசையாய் இக்கடிதம், யானையாய் குழந்தை கடத்தல் என்பதே நாடு கடத்தப்பட்டு விட்டது என்ற நற்பெருஞ்செய்தி வரும் என்பது நம்பிக்கை அப்படின்னு தனக்கே உண்டான பாணியில போஸ்ட் பண்ணியிருக்காரு நடிகர் பார்த்திபன். What you gonna do with all that junk inside your trunk? எத்தனை பேர் பெற்றவங்க ஆசைப்படுறாங்களேன்னு படித்த படிப்பு ஒன்று, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம பார்க்குற வேலை ஒன்று, அவன் மனசில் கனவு ஒன்றுன்னு இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் என் பையன் அப்படி வாழக்கூடாது, அவன் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும். மூன்று விதமான அப்பாக்களை பற்றி இந்த படம் பேசுறதாக சமுத்திரக்கண்ணி தெரிவிச்சிருக்காரு. அதோட இன்றைய கல்வி சூழலை பற்றியும் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு.